லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவ்வளவுதானா? அதான் கையில போன் வச்சிருக்கல, போன் பண்ணி எங்க இருக்கா என்னன்னு கேளு. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேங்கா, அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வருது. இங்க பாருமா, வேற யாராவது இருந்தாதான் நம்ம பயப்படணும். இந்திரா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவ ஈஸியா சமாளிச்சிருவா. என்ன, போன இடத்துல ஏதாவது வேலை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். அவ வந்துருவா. இங்க பார், நீ எதை பத்தியும் யோசிக்காத, போய் தூங்கு போ. இல்லக்கா, அவ வந்ததுக்கு அப்புறமே நான் போறேன். அக்கா, அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டி சவுண்ட் கேக்குது. பாத்தியா காவியா, என்னதான் உனக்கு அவ மேல கோவம் இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணுனா உன்னால தாங்க முடியல. பாத்தியா, இதோ இந்திரா வந்துட்டாளே. என்ன, ரெண்டு அக்காவும் இன்னும் தூங்கலையா? எங்க, உங்க அக்கா என் தங்கச்சி வீட்டுக்கு வரணும், அவளை என் கண்ணார பாக்கணும், அப்பதான் நான் போய் தூங்குவேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க வா, உட்காரு, இங்க வா. என்னக்கா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அம்மா, ஏன் இன்னைக்கு லேட்டு? அது அதை ஏங்கா கேக்குற, கடைசியா டெலிவரி கொடுக்க போன லொகேஷன்ல ஏதோ பிரச்சனையாகி ஒரே ஏரியால ஒரு மணி நேரம் சுத்தி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான்க்கா லேட்டு. பாவம் இந்திராணி, நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கறல. அதெல்லாம் பார்த்தா இருக்க முடியுமாக்கா? ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ரிஸ்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன சொல்றீங்க? இருந்தாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கம்மா. நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அதான் இப்போதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கேக்கா. என்ன சொல்ற காவியாக்கா, உனக்கு விஷயம் தெரியாதா? பெரியத்த இருக்காங்கல்ல, அவங்களே என்ன கூப்பிட்டு அவங்க 60 கல்யாணத்துல நானும் ஒரு பகுதியா இருந்து பண்ணி வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தை என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம்? ஆமா. பின்ன இல்லையா என்ன, நான் தான் கூட இருந்து பார்த்தனே. அந்த ராகினி பேச்ச மீறி அத்தையும் மாமாவும் இவ எல்லாத்துக்கும் கூடவே இருக்கணும்னு சொன்னாங்களே. இங்க பாருங்கக்கா, நீங்க சும்மா இருங்கக்கா. நான் இத பேசணும் தான் இவ்வளவு நேரம் இவளுக்காக காத்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் பயமாவே இருக்கு. இங்க பாரு இந்திரா, அத்தை உன்னை தனியா கூப்பிட்டு சொல்லிருக்காங்கன்னா அவங்க உன்னை ஏத்துக்கிட்டதான் அர்த்தம் இல்ல. உன்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. காவியா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? அவ என்ன இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டே வம்படியா சண்டை போட்டுட்டு இருக்காளா என்ன? இல்லதான்க்கா, ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் இந்திரான்னு தானே சொல்றாங்க. ஆமா இந்திரா, இந்த வீட்ல சின்னதா சீப்போ சோப்போ காணாம போனா அந்த ராகினியும் ஹேமாவும் நீதான் காரணங்கிற அளவுக்கு தானே பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்திலயும் உன் பேர்ல எப்படியாவது கெட்ட பேர் உண்டாக்கலான்னு கண்டிப்பா எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால இது எதுலயுமே நீ மாட்டிக்க கூடாது இந்திரா. அது மட்டும் இல்ல இந்திரா, அத்தையே கூப்பிட்டு உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படியாவது சொதப்பாம நீ பண்ணிட்டனா அவங்க கிட்ட கண்டிப்பா நீ நல்ல பேர் வாங்கிடலாம். ஆமா இந்திரா, காவியா சொல்ற மாதிரி இத மட்டும் எந்த பிரச்சனையும் வராம பண்ணிடு, அதுக்கப்புறம் அத்தையும் ஓம் பக்கம்தான். ஆனா ஏதாச்சும் சொதப்பினு வச்சுக்க, அப்புறம் அத்தைக்கு உன் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும். பாத்துக்க, அவ்வளவுதான். அட என்னக்கா நீங்க, பூ மாலை வாங்குறது ஏதோ படிச்சு MBBS சீட்டு வாங்குற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. கெட்ட பேர் வாங்காம இந்த கல்யாணத்தை கடக்கணும், அவ்வளவுதானே? ஆமா.
அதெல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க ரெண்டு பேரும் கண்ணை முடிச்சு உடம்ப கெடுத்துக்காம போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட் அக்கா. ஏய் சாப்பிட்டு போலாம் வா. நான் சாப்பிட்டேன் அக்கா, நான் தூங்க போறேன். இவன் இப்படியே விளையாட்டுத்தனமா பேசுறத பார்த்தாதான்க்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காவியா, அவ எல்லாத்தையுமே பாத்துப்பா. அப்படியே ஏதாவது பிரச்சனையானாலும் நம்ம எதுக்கு இருக்கோம்? நம்ம அவளை காப்பாத்துவோம். இங்க பாரு, நீ எதை பத்தி யோசிக்காத, பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்கு போ. சரிக்கா போ. பேசாம இவன மாதிரி பிறந்திருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல, கவலையும் இல்ல, நிம்மதியா தூங்கிட்டு. என்னமோ அவன் கற்பே பறி போன மாதிரி கத்துவான். நம்ம இப்ப இருக்கிற மனநிலைக்கு இதெல்லாம் தேவையா? வேண்டாம், போய் கொஞ்ச நேரம் படிப்போம். நீ என்னதான் தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ரோஷினி இவ்ளோ திமிரா பேசுறானா, கண்டிப்பா ஏதோ வளர்த்து பிளான் பண்ணிருப்பா போல. இப்போ எங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஷோ, அந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாதுனா கூட நாளைக்கே ரோஷினி பக்கம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது கண்டிப்பா போதும். இத்தனை நாள் அஃபேரா இருந்த ரோஷினி இப்போ செகண்ட் வைஃப் ஆக போறா. இல்ல, அது நடக்கவே கூடாது. அது நடக்க கூடாது, அதுக்கு நம்ம விடவும் கூடாது. அடிக்கடி போன் கால் வருது. இப்போ கதிர் மாமாக்கு ஃபோன் வந்தா பேசுறதுக்கு வெளியே வந்ததுன்னு ஆகணும். அவங்க பேசுறத கேட்டோன்னா நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஃபோன் வரலன்னா ஒருவேளை வந்துட்டா. இல்ல இல்ல, நம்ம சின்ன சான்ஸ கூட மிஸ் பண்ணவே கூடாது. இதுக்கும் நாம காவியாக்கா ரூம் கிட்ட போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆ,
என்ன இவ இங்க படுத்திருக்கா? இந்திரா, இந்திரா, அக்கா நீங்களா? என்னம்மா ராத்திரி என்கிட்டே காவியா கிட்டே பேசிட்டு மேல ரூமுக்கு தானே போன? இப்ப பார்த்தா இங்க வந்து படுத்துட்டு இருக்க. அது அது ஒண்ணும் இல்லக்கா, ரூம்ல லைட் போட்டு படிச்சா கௌதம் டிஸ்டர்ப் ஆகுறான், அவனால ஒழுங்கா தூங்க முடியல, அதான் இங்க வந்து படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஓ அப்படியா? நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சேன்னு சொல்றா, ஆனா இவ படிச்சதுக்கான புத்தக நோட்டு ஒன்னையுமே காணுமே, என்னாச்சு இவளுக்கு? சுபாக்கா என்னாச்சுக்கா, என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்திரா நீ ஓகே தானே? உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னக்கா பிரச்சனை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ரெண்டு மூணு நாளா ஆளே ரொம்ப பதட்டமா இருக்க, வீட்டுக்கு வேற லேட்டா வர, ஏதாவது பிரச்சனையாமா? என்கிட்ட சொல்லு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயோ, மாமா விஷயம் சம்பந்தமா பதட்டமாகி நானே எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவேன் போலயே. அது பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏமா நீ டல்லாவே இருக்க, ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கியமா? அது அது வந்துக்கா, அது அது ஒண்ணும் இல்ல. ஒரு மாசத்துல யூபிஎஸ்சி எக்ஸாம் வருது இல்ல, அத நினைச்சா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குக்கா. அத எப்படி பண்ண போறேன்னே தெரியல, பயமா இருக்கு, அதனாலதான். அத நினைச்சா படிக்காதவங்க தான் அதெல்லாம் ஃபீல் பண்ணணும், நீதான் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறியே. அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ எதையுமே யோசிக்காத, நீ படிக்கிறத படிச்சுக்கிட்டே இரு, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவ. தேங்க்ஸ் கா. இங்க பாரு, நீ எதை பத்தியும் நினைக்காத, நீ எது நினைக்கிறியோ அது கண்டிப்பா நடக்கும், சரியா? சரிக்கா. மேல போய் ரெஸ்ட் எடு. கௌதம் முடிச்சிட்டியா? நீ தூங்கிட்டு இருப்பியோ நினைச்சுதான் மெதுவா வந்த. என்ன நைட்ல நீ இங்க வரவே இல்லையா? வந்தனே கௌதம், நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் வரும்போது நீ தூங்கிட்டு இருந்த. என்ன கதை விடுறியா? நான் அப்பப்ப எந்திரிச்சு பார்த்தனே, உன்னதான் காணுமே. ரூம்ல எல்லாமே எங்க போன நீ? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? லேட் ஆனா இன்ஃபார்ம் பண்ணனும்னு உனக்கு தெரியாதா? நீ பாட்டுக்கு எங்கயாவது போய் சுத்திட்டு வருவ, உன்னை காணும் நான் டென்ஷன்ல இருக்கணும் இல்ல? ஏன் அப்படி இருக்க நீ? அன்னைக்கு பார்த்தல என்னாச்சுன்னு? நீ பத்திரமா இருக்கியா இல்லையா, ஏதாவது ஆச்சா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நீ போனை எதுக்கு வச்சிருக்க? அதை தூக்கி போட எங்கயாச்சு. போன் பண்ணா எடுக்கிறது இல்ல, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல, எங்க போற என்ன பண்ற யார பாக்குறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கேட்டா வேலைக்கு போறேன்னு சொல்றேன், இப்படிதான் வேலை 100 ரூபா சுத்துறதா? நீ எங்க யாச்சும் போ, ஆனா டைமுக்கு வா, இல்லனா ஒரு போனாவது பண்ணி சொல்லு. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு தெரியுமா? இங்க பாரு, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உனக்கு. என்ன நான் பாட்டுக்கு இவ்வளவு கத்திட்டு இருக்கேன், நீ ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி பேண்ட் நின்னுட்டு இருக்க. யாருக்கோ என் மேல ரொம்ப அக்கறை போல இருக்கு, நைட் எல்லாம் என்ன காணாம ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க போல, விட்டுட்டு இருக்க முடியலையோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, எனக்கு உன் மேல அக்கறை எல்லாம் இல்ல. இல்ல என்ன இருந்தாலும் நீ எங்க தங்கி இருக்க, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தானே பொறுப்பு. ஓஹோ, நீ இங்க இருக்கிற வரைக்கும் நான் தானே உன்னை பாத்துக்கணும்.
என்ன இல்ல என்னன்னு கேக்குற என்ன நக்கலா சரி சொல்லு நைட்லாம் எங்க போன என்ன என்கிட்ட நீ அதிகாரமா கேள்வி கேக்குற அப்படிதான் கேப்பேன் இங்க தானே இருக்க என் ரூம்ல தானே இருக்க அப்ப நான் தான் அதிகாரமா கேப்பேன் நீ ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்குறா கூட எங்க போற எங்க வரணும்னு சொல்ல ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி தான் சரி சொல்லு எங்க போன நான் 11 மணி போல வந்துட்டேன் கௌதம் நீ நல்லா தூங்கிட்டு இருந்த இங்க லைட் போட்டா உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு தான் வெளியே உட்கார்ந்து நான் படிச்சிட்டு இருந்தேன் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் இப்பதான் சுபாக்கா வந்து எழுப்பி விட்டாங்க அதுக்குள்ள சார் என்னென்னமோ பேசி தயத்தக்கான்னு குதிக்கிறீங்க என் பேக் எல்லாம் இங்கதான் இருக்கு நீங்க கொஞ்சம் எழுந்திருச்சு வந்து தேடி இருந்தீங்கன்னா நான் அங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்கோம் நீங்க பெட்லயே படுத்து தேடி இருப்பீங்க பாவம் உன்கிட்ட போய் பேச வந்த பாரு என்ன சொல்லணும் நீ என்னவோ பண்ணி தொலை பரவாயில்லையே சாருக்கு என் மேல கொஞ்சம் அன்பு இருக்கு மாமா உங்களுக்கு சாம்பார் ஊத்தவா இல்லம்மா போதும் சட்னி வைக்கவா அம்மா இன்னொரு இட்லி வச்சு எல்லாருக்கும் பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்தாச்சு அதுக்குள்ள ஸ்டெப் அப் எடுத்தீங்களா இல்லையா இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமாமா சாப்பிட்டுட்டே எல்லாருக்கும் அதுதான் வேலையே அம்மாமா இந்த முறை நான் வேற மாதிரி டெக்கரேஷன் ஒண்ணு பிளான் பண்ணிருக்கேன் அது மட்டும் முடிட்டோம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படி நடந்துச்சுன்னு வையே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னமாமா நடந்தா நடக்கும் பாருங்க மாமா நான் மட்டும் என்ன நானும் கேட்ரிங் இந்த தடவை கொடுத்திருக்கிற மெனுவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போறவங்க நாலு நாளைக்கு சாப்பாட்ட பத்தி மட்டும்தான் பேசுவாங்க அப்படி இருக்கும் பாருங்க அப்படி என்ன மெனு சொல்ல போற அது சர்ப்ரைஸ் நீங்க அங்க வந்து பாருங்க வெரி குட் மா வெரி குட் இப்படித்தான் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அது ஆத்மார்த்தமா ஒரு ஓனர்ஷிப் எடுத்து பண்ணணும் ஹேமா சுபா ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் மடி காவியா உன் கதை என்ன நானும் கொஞ்சம் பிளான்லாம் வச்சிருக்கேன் மாமா ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு எந்த குறையும் வராம அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும் அப்புறம் ஈவினிங் நானும் சுபாக்காவும் போய் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான் இருக்கோம் அதை முடிச்சிட்டாலே மத்ததெல்லாம் சின்ன சின்ன வேலை தான் மாமா சோ அதெல்லாம் பாத்துக்கலாம் வெரி குட் காவியா சூப்பர் காவியா நல்லாவே பிளான் பண்ணிருக்க நானும் இன்னும் யார் யார் எல்லாம் இன்வைட் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட போட்டே வச்சிருக்கேன் இன்னைக்கு ஈவினிங்கே ஆரம்பிச்சிடலாம் மாமா சூப்பர் மா சூப்பர் டே கௌதம் கதிர் பாத்தீங்கல்ல நம்ம வீட்டு பெண்களே முக்காவாசி வேலையை முடிச்சிட்டாங்க ஆமா நீங்க என்ன வேலை பண்ண போறீங்க அப்பா என்னப்பா இப்படி கேட்டீங்க நான் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் ட்ரெஸ்ஸா ஆமாப்பா இங்க பாருங்க எப்பவும் போல இல்லாம இந்த தடவை டிஃபரெண்டா என்ன கௌதம் சொல்ற என்ன டிஃபரெண்டா அம்மா எப்பவுமே என்ன பண்ணுவோம் கடையில இருந்து ட்ரெஸ்ஸஸ் வீட்டுக்கே வர வச்சு அத பார்த்து ஆளுக்கு ஒண்ணா போட்டி போட்டு பார்த்து செலக்ட் பண்ணுவோம் ஆனா இந்த தடவை அந்த மாதிரி இல்லாம நம்ம எல்லாருக்கும் எனக்கு கதிருக்கு வெற்றி அண்ணனுக்கு செந்திலனாக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் அது ஓகேவா அப்புறம் அண்ணிங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி சாரி கலர் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் ஓ சூப்பர்ரா சரி சரி அப்போ நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட போறீங்க ஆமாப்பா
இந்த முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாப்பமே. என்ன சொல்றீங்க எல்லாரும், ஓகே தானே? அதுவும் சரிதான் தம்பி, நல்லா இருக்கும். என்ன காவியா? ஆமாக்கா, நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டதுதான். ஏண்டா கதிர, எல்லாரும் அவங்க உங்க பிளான பத்தி சொல்லிட்டாங்க, நீ எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கற, என்னாச்சுரா? ஆமா கதிர், நீ என்ன பிளான் வச்சிருக்க? சாரிமா, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வொர்க் இருக்கு.